அந்தி மகள் மேலே வாயிலில் வந்து செவ்வண்ண கோலங்களை பரப்பி உலகை அழகு மயமாக செய்து கொண்டிருந்து அந்த இன்பமிக்க மாலை நேரத்தில் வீட்டுமன் மாத்திரம் சோர்ந்த மனத்துடன் கங்கை கரையில் அமர்ந்திருந்தான். கங்கை பிரவாகத்தின் நீல நிற நீர்பரப்பில் மேலே வானின் செந்நிற ஒளி மின்னி விளங்கும் அழகை அவன் கண்கள் காணவில்லை. சுற்றுப்புறத்தின் கவின்மிக்க எந்த காட்சியும் அவனை கவரவில்லை. தன்னை மறந்துதான் வீற்றிருக்கும் இடத்தை மறந்து உள்ளத்தோடு சிந்தனையில் ஒன்றி போயிருந்தான் அவன். அப்படி அவன் மனதை வாட்டிய அந்த சோகம் முற்றிய சிந்தனைதான் இதுவாக இருக்கும். பிரம்மசரிய விரதத்தால் கவின் கொண்டு மின்னும் அவனது ஒளிமிக்க உடலில் நுழைந்து உடலை அணுக எந்த கவலைக்கும் துணிவு இருக்க முடியாதே. பின் ஏன் அவன் கமல வதனம் வாடியிருக்கிறது? கண்களில் அழகொளி இலகவில்லையே. ஏன் கொடிய நோயால் தம்பி விசித்திர வீரியனின் மரணத்தைக் கண்ட அவன் அந்த துன்பத்தை கூட பொறுத்தான். ஆனால் இரண்டு பெண்களை மணந்து கொண்டு சந்திர வம்சத்திற்கு சந்ததியை படைத்தளிக்காமலே இறந்து போன அவன் தீயூழை நினைக்கிற போதுதான் வீட்டுமனுக்கு துயரம் தாங்கவில்லை. நித்திய பிரம்மசாரியாகியதான் சந்திர வம்சத்திற்காக இனி எதுவும் செய்ய முடியாதாகையினால் சந்திர வம்சம் தன்னோடு அழிந்து போகுமே என்பதை நினைக்கவும் முடியாமல் தவித்தான் அவன். சிறிய தாயாகிய பரிமளகந்தியும் மகன் வீட்டுமனைப் போலவே இந்த தவிப்பில் ஆழ்ந்து போயிருந்தாள். தன்னைப் போலவே அரண்மனையில் சிற்றன்னையும் சந்திர வம்சத்திற்கு நேர்ந்த இந்த பெருந்தீவினையை எண்ணி குமைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை வீட்டுமன் நன்கு அறிவான். இளமை அழகு மாறாத நிலையில் கணவனை இழந்து மங்களமின்றி கவல்கின்ற தம்பியின் மனைவியர்களான அம்பிகை அம்பாலிகை இருவரையும் காண்கின்ற போதுகளில் எல்லாம் சந்திர வம்சம் குலக்கொழுந்தில்லாமல் ஏமாற்றப்பட்டு விட்டதே என்ற பயங்கர எண்ணந்தான் வீட்டுமனின் மனத்தில் உதிக்கும். வேதனையின் வடிவமே இந்த எண்ணந்தான். அன்று காவையில் சிற்றன்னை அவனிடம் கூறிய வேறோர் முடிவு இடியோசை கேட்ட நாகம் எனத் திடுக்கிடச் செய்திருந்தது அவனை. தன் உயிரினும் சிறந்ததாக அவன் மேற்கொண்டிருந்த விரதத்தை அழித்துக் குலைப்பதாக இருந்தது அந்த முடிவு. கங்கையில் விழுந்து மாண்டாலும் மாளலாமே ஒழிய அதற்கு இணங்குவதில்லை என்று முடிவு செய்து விட்டான் அவன். குலத்தை தொடரச் செய்வதற்கு மக்கட்பேரில்லாத நிலையில் மாண்டவன் மனைவியை அவனுடைய சகோதரன் மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொண்டு வம்சத்தை வளர்க்கலாம். இதை வேதங்களும் நீதி நூல்களும் அங்கீகரிக்கின்றன. நீயும் இந்த முறைப்படி நடந்து கொண்டால்தான் சந்திர வம்சம் தழைக்க முடியுமப்பா என்று அவனுடைய சிற்றன்னையாகிய பரிமளகந்தி அவனை வேண்டிக் கொண்டாள். நீங்கள் கூறுகின்ற இந்த செயலை செய்ய முடியாத விரதமுடையவனாக நான் இருக்கிறேன் தாயே. ஆகவே இதை மறுப்பதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். இத்தகைய நிலையிலே கணவனை இழந்த பெண்டிர் முனிவர்களால் மக்கட்பேறு அடையலாமென்ற வேறோர் முறை பரசுராமர் காலத்தில் ஏற்பட்டுள்ளது. முனிவர்கள் மூலமாக வேண்டுமானால் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று அப்போதே சிற்றன்னைக்கு மறுமொழி கூறிவிட்டான் வீட்டுமன். அப்படியானால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது மகனே. பராசர முனிவர்களால் என் கன்னி பருவத்தில் நான் பெற்ற தெய்வீக புதல்வன் ஒருவன் இருக்கிறான். அவன் இப்போது வியாசன் என்னும் பெயருடன் நிகரில்லாத முனிபுங்கவனாக விளங்கி வருகிறான். அவனை அழைத்தால் நம் கருத்துப்படி செய்ய இசைந்து அருள் வலிமையினால் விசித்திர விரியனின் மனைவியர் மக்கட்பேறு அடையும்படி செய்வான். நீ என்ன நினைக்கிறாய் என்று சிற்றன்னை மீண்டும் அவனை கேட்டாள். நான் நினைப்பதற்கும் சொல்வதற்கும் இனி என்ன இருக்கிறது தாயே? வியாசர் திருவருளால் சந்திரவம்சம் வளர ஏதாவது வழி ஏற்படுமானால் அது நம்முடைய பெரும் பேறு ஆகும். தடையின்றி தங்கள் கருத்துப்படியே செய்யுங்கள் என்று வீட்டுமன் கூறினான். இதன் பின் மாலையில் கங்கை கரைக்கு வந்தபோதுதான் மீண்டும் சிந்தனை அவனைச் சூழ்ந்து கொண்டிருந்தது. அதையே தொடக்கத்தில் கண்டோம். உலகெங்கும் தம்முடைய அறிவு மனத்தை புனிதமான முறையில் பரப்பிக் கொண்டிருக்கும் அந்த மகாமுனிவர்
அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடனே மாலை கடன்களை முடித்தான் வீட்டுமன். கடன்களை முடித்து கொண்டு அவன் அரண்மனைக்கு புறப்படும் போது கங்கை கரை மெல்ல இருண்டு கொண்டிருந்தது. செல்லும் வழி மங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மனத்தில் மட்டும் நம்பிக்கை சுடர் சிறிது சிறிதாக ஒளி பெருக்கி வளர்ந்து கொண்டிருந்தது. பரிமளகந்தி வியாசரை அழைத்தார். வியாசர் எல்லா பற்றுகளையும் துறந்து முனிவராயினும் பெற்றவள் அழைத்த அந்த அழைப்பை மறுக்கவோ துறக்கவோ முடியவில்லை. அவர் பெற்றவளுக்கு முன் தோன்றினார். பரிமளகந்தி சந்திரவம்சம் குலமுறையின்றி தவிப்பதை கூறி அந்த தவிப்பு நீங்க அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டு காலஞ்சென்ற விசித்திர வீரியனின் தேவியர்களாகிய அம்பிகை அம்பாலிகை இருவரையும் அவர் வசம் ஒப்புவித்தாள். வியாசர் அருள் புரிந்தார். குறுகுல கொழுந்து மூன்று தளராக தழைத்து வளர்ந்தது. திருதராட்டிரன், பாண்டு, விதுரன் என்று மூவரை வியாசரின் அருள் அழித்துச் சென்றது. திருதராட்டிரன் பிறவி குருடனாகவும் பாண்டு உடல் வெளுத்தவனாகவும் தோன்றியிருந்தனர். அறிவிலும் அழகிலும் சிறந்த புதல்வனாக தோன்றியவன் விதுரன் ஒருவனே. எவ்வாறானால் என்ன, குறு குலக்கொடி வேறுத்து போகவில்லை, தழைத்து படரத் தொடங்கிவிட்டது என்று திருப்தியிற்றனர் பரிமளகந்தியும் வீட்டுமனும். காலம் மலர்ந்தது, வளர்ந்து வளர்ந்து பெருகியது. திருதராட்டிரன், பாண்டு, விதுரன் மூவரும் கவின் பெற்று விளங்கும் மூன்று மலைச்சிகரங்கள் போல புகழ்புத்து வளர்லாயினர். வீட்டுமன் கண்ணை காக்கும் இமை போல அந்த மூன்று குலக் கொழுந்துகளையும் போற்றி வளர்த்து வந்தான். கல்வி, கேள்வி, படைப்பயிற்சிகளில் அவர்களை தேர்ச்சி பெற்று வலிமையடைய செய்வதற்காகத்தானே அவர்களுக்கு ஆசிரியனாக அமைந்தான். குருகுலத்தின் எதிர்கால நலம், எதிர்கால சிறப்பு ஆகிய யாவையும் அந்த மூவரால்தான் நிலை பெற்று வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டுதான் வீட்டுமன் அவர்களை இவ்வாறு உருவாக்கலானான். இந்த உணர்ச்சிதான் தளர்ச்சியே குறுக்கிடாமல் அவனுக்கு ஊக்கமளித்த உணர்ச்சி. தகுந்த பருவம் வந்ததும் மூத்தவனாகிய திருதராட்டிரனுக்கு முடிசூட்டினான் வீட்டுமன். பாண்டுவை அவனுக்கு சேனாதிபதியாக நியமித்தான். கடைசி தம்பியாகிய விதுரனை அவனுடைய அறிவாற்றல்களுக்கேற்ற அமைச்சு தொழிலுக்குரியவனாக நியமித்தான். இவ்வளவும் செய்து முடித்தபின் திருதராட்டிரனுக்கு திருமணத்தையும் விரைவில் முடித்துவிட்டால் நல்லதென்று தோன்றியது வீட்டுமனுக்கு. காந்தார நாட்டு மன்னன் மகள் காந்தாரியை அவனுக்கேற்ற மனைவியாக கருதி தூதுவர்களை மனம் பேசி வருமாறு அனுப்பினான். திருதராட்டிரன் கண்ணில்லாதவன் என்ற உண்மை தெரிந்தவனாகியினால் காந்தார வேந்தன் அவனுக்கு தன் மகளை கொடுப்பதற்கு தயங்கினான். தன் தயக்கத்தை அவன் தன் மகளிடமே கூறிய போது, கலங்காதீர்கள் அப்பா, விதி என்னை இந்த வழியில்தான் அழைக்கிறது போலும். குருடராக இருந்தால் இருக்கட்டும், நான் அவரையே மணந்து கொள்ள சித்தமாயிருக்கிறேன் என்று காந்தாரி மறுமொழி தந்தார். மனத்திற்கு சம்மதம் என்று தூதுவர்களிடம் கூறியனுப்பினான் காந்தார மன்னன். விரைவில் காந்தாரிக்கும் திருதராட்டிரனுக்கும் மனம் முடிந்தது. கணவனுக்கு இல்லாத கண்கள் எனக்கு மட்டும் இதற்கு என்று கூறினவளாய் மனமான அன்றே தன் கண்களையும் திரையிட்டு இருக கட்டி மறைத்துக் கொண்டாள் காந்தாரி. அவருடைய இந்த கற்புத்திறத்தைக் கண்டு வியக்காதாரில்லை. அதியற்புதமான அழகும் நற்குணங்களும் படைத்து இந்த யுவதிக்கு இவ்வளவு இளம் பருவத்திலேயே தியாகமும் கற்புணர்ச்சியும் செறிந்த இந்த உள்ளம் எப்படி அமைந்தது என்று நாடு முழுவதும் அதிசயித்தது. சாதாரணமாக எவராலும் செய்ய முடியாத தியாகத்தை செய்து காட்டுகின்றவரிடம் ஒரு விதமான தெய்வீக கவர்ச்சி இயற்கையாகவே ஏற்படுகின்றது. காந்தாரியின் தியாகமும் அவளுக்கு இத்தகையதொரு கவர்ச்சியை அளித்திருந்தது. திருதராட்டிரனுக்கு திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே பாண்டுவின் திருமணத்தை பற்றிய சிந்தனை வீட்டுமனுக்கு ஏற்பட்டது. குந்தி போச மரபில் சூரன் என்னும் அரசனின் மகளாகிய பிரதை என்பவளை பாண்டுவுக்கு மணமுடிக்கலாமென்று கருதினான் அவன். அதற்கு முன்பாகவே பிரதையின் கன்னி பருவத்து வரலாறு ஒன்றை நாம் கண்டுவிடுவோம். கதை போக்கிற்கு அவசியமான வரலாறு ஆகும் இது.